श्रीमान वेंकटनाथार्य सविताधरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदी यस्य वाक्पूर्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिचिन्द्रभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमहीमहे यदृष्टयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अल्वन् இந்த சக்கரண பூஜை அவர் சரணாகதி பண்ணிருக்க எம்பெருமானோட சரணாகதி தேவபெருமானோட சரணாகதி பண்ணி இப்ப சரணாகதி பண்ணதுனால எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். இது ஒரு சன்னிவேசம். இதுல பல சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறேன். இதுக்கு முன் இப்போ இன்னைய ஸ்லோகம் 86வது ஸ்லோகம். சரண வரண வாங்கியம் யாஜ்யமே வரத ததி கண்ணகிஞ்சின் மம சுலபமபிமதார்த்தம் சாதனம் சதயமவதரா தயாயா நாம் உன்னிடத்துல தெரிஞ்சுண்டோ தெரியாதையோ தெரியாதையோ உன்னிடத்துல நான் சரணமாக உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்ற வார்த்தை நான் சொல்லிட்டேன். சரணமே தியகம் சுவாமி பிரணேன்னு சொல்லி சொல்றேன். உன்னை நான் சரணமாக நான் அடைகிறேன்னு சொல்லி சொல்றேன். வரத முருகையும் கட்டின் சுவாமி பிரணேன்னு சொல்றேன். பேரருளாளனாக இருந்திருக்கிற உன்னையே கட்டியாக உடையவனாக நான் ஆக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். இதனால அந்த தேவ பெருமானையே சரணமாக உண்டான்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு விஷயத்துல தேவ பெருமாள் இவரை பார்த்து கேட்கிற மாதிரி நினைச்சிருந்து அதுக்கு பதில் சொல்றாரு இவர். நான் பண்ணிருக்கிற அபராதங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இதில் குவின் ஸ்லோகத்துல சொன்ன நிரவதி சுக்ரதேஷு சாங்கோ மதிரனு சாயினி மதிரனு சயினி எதி சாத்ததா வரதகிதயசே நசம்சேமகி நிரனுசயதியோ ஹதாபி பயம். இங்க தப்பு பண்ணிருக்கோம், நிரவதிகமான பண்ணிருக்கோம், இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லாத அளவில்லாத ஒரு தப்பு, எல்லை இல்லாத ஒரு தப்பு. இப்படி இவ்வளவு தவறுகளை பண்ணிருந்தாலும் கூட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு அனுதாபம் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அனுதாபாத்து உபரநாத்து பிராயசித்தோன் சாத்து பிராயசித்தாத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலிருந்து 25% இந்த பாபம் எல்லாம் போகும், அனுதாபத்தினாலாம் போகும்னு சொல்லியிருக்கு. அந்த அனுதாபமும் இல்லை, தப்பும் பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்னா சரண வரண வாக்கியம் யோகிதா உன்னையே புகழா அடைகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்க இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறதுன்றது ஒண்ணுதான் ஒரு விஷயம். இத சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னுக்க அது விபூர்வீகமா அபுத்திபூர்வீகமா அது தெரிஞ்சு பண்ண சொன்னையா தெரியாத சொன்னையா அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இருக்கு, அதாவது அதுவும் தெரியாத பண்ணிருக்கேன்னு தான் அர்த்தம். தெரியாத என்ன தெய்பூர்வீகான்னு சொல்லிட்டு அந்த சரண வரக்கு வரணும்னு சொன்ன வார்த்தை இருந்திருக்கு, அதுவும் நான் புத்திபூர்வமாக பண்ணல. அப்படி பண்ணாத இருந்திருக்க செய்தியும் கூட நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன்றது மாத்திரத்தினாலேயே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாள் ஜீவரை பார்த்து கேட்கிறேன், நீர்
இந்த கோபுரத்துவ வரணுங்கிறது இருக்க ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்பதை சுவாமி விசாரமா சாத்திருக்க. இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையும் புத்திபூர்வமா. இது புத்திபூர்வமாக நான் அந்த வார்த்தையை நான் சொல்லல. எப்ப நான் புத்திபூர்வமாக நான் சொல்லாத இருந்திருக்கோம் அதை போய் பிரமாணமா எடுத்துக்க முடியுமான்னு நீர் நாளைக்கு சொல்லிட்டேருன்னா என்ன பண்றதுன்னு தேவைப்பெருமானுக்கு அதுல போய் ஒரு பயம் வந்துருக்கும். நீர் கேட்கிறேன் எனக்கு மோட்சம்னு கேட்கிறேன், போய் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும் போட்டியான ஒரு நிலையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். அப்ப இந்த கேட்கறதுக்கு காரணம் என்ன இருக்குன்றது பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நீ சொல்லணும், நான் சரண உரணவாக்க சொல்லிட்டேன். ஆனா அது புத்திபூர்வமா சொல்ல, நான் ஏதோ வேற திசையில நான் சொல்லியிருக்கேன், அப்ப சொல்ல சொன்னா நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிட்டு அதை கூட நீ பிரமாணமா நீ எடுத்துக்கலாமா அண்ணன் கேள்வி கேட்டாக்க என்ன பண்றதுன்னு ஒரு பயமா இருக்கு. சரி, தப்பே பண்ணாத இருந்தேன்னா பரவாயில்ல, ரொம்ப வாயாலேயே சொல்லிட்டு அதாவது தேவைப்படுமாள் ஆழ்வாக பார்த்து சொல்ற வார்த்தை நான் தப்பே பண்ணல, நீ நல்ல அப்படியே இதுவா எடுக்கின்றீங்கன்னா பரவாயில்ல, உண்மையாவே சொல்லிட்டேன் சொல்லிட்டு கொஞ்சமா நஞ்சமா தப்பு இல்ல எல்லாத தப்புலாம் நான் பண்ணிருக்கேன்னு வேற நீர் சொல்லிட்டு. அப்ப தப்பு பண்ணவாழ் நான் எப்படி தய பண்றது, தப்பு பண்ணவாளுக்கு சிக்ஷனால நான் பண்ணணும், உம்ம விஷயத்துக்கு நான் எப்படி தய பண்றதுன்னு தேவைப்படுவான்னு கேக்குறேன். அதுவும் போனா போட்டோம், தப்பே பண்ணா கூட அதுக்கு அனுதாபமாலாம் இருக்கா, ஐயோ பின்னாடி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல இந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த தப்பு பண்ணதுக்கு என்ன பிராயசித்தம் பண்றதுன்னு யோசனை பெரியவர்கள் கேட்கறது, அப்படிப்பட்ட பிராயசித்தத்தை நம்ம பண்றதுன்றது எதனா ஒரு அந்த மாதிரி புத்தியானா எதனா இருக்கான்னா அதுவும் இல்லை. நீரே சொல்லிட்டு அழுவானே சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப ஒண்ணுமே இல்லாத இருக்கச்சு தய பண்றதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு, எந்த விஷயத்தை கொண்டு உனக்கு நான் தய பண்றது அப்படின்னு கேள்வி. ஒருத்தனுக்கு ஒரு தய பண்ணணும்னாக்க இதுல எத்தனை விசேஷம் பார்க்கணும், அவனிடத்துல என்ன ஒரு விசேஷம் இருக்கு. இப்படி தய பண்றதுக்கு ஒரு விசேஷத்தை பார்க்காத தய பண்றதா இருந்தோம், அவனிடத்துல தயையை பண்றதா இருந்ததுன்னாக்க அப்ப எல்லாருக்குமே மோட்டல் கொடுக்க வேண்டிய ஒரு தர்ப்பம் ஏற்படுது. என்ன எல்லாருக்கும் சமப்படுறா, பெருமாளுடைய சகஜ காரணத்தினால பெருமாளுக்கு இயல்பாகவே இருக்க ஒரு காரணத்தினால எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்றதுனால இப்ப நீ அந்த கஷ்டப்படுறதுனால எல்லாருக்குமே மோட்டம் கொடுக்கணும் முடிவ அப்படி விட்டுட்டு இங்கே பேருக்குள்ள சர்வமோட்சப்படுத்தது வந்துடும். ஆனா அந்த சர்வமோட்ச பிரசக்தி அப்படி கொடுத்துட்டா இந்த புதிய போயிடும், அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வியாதத்தை அபேட்சிச்சிருக்க, அந்த வியாதத்தை அபேட்சிக்கிறதுனாலதான் அப்போ அவனுக்கு அனுகிரகம் பண்றோம். இதுதான் பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடு. இப்ப ஆழ்வான பார்த்து கேட்கிறேன், உமக்கு எப்படி நான் தய பண்றது, ஒரு தயாளுவா ஒருத்தன் இருந்துருக்கான், நல்ல வெயில் சொதிக்கிற வெயில்ல அப்படியே காரணம் அப்பிக்கிறது நடந்து போறான், நடந்து போட்டு காலில் செருப்பு இல்லாத நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு பிரபுவா இருக்கிறவன் தயாளுவா இருக்கிறவன் பார்க்கறான், அவன் காட்டுல இருந்து பார்க்கறான். பார்த்த உடனே அவன் கால் துடிக்க துடிக்க அப்படியே இந்த மூலைக்கு போறது அந்த மூலைக்கு போறது இப்படி நடந்து போறத பார்த்த உடனே அவன் விஷயத்துல ஒரு தய வருது. அந்த தய வந்ததுனால அவன் என்ன பண்றான், தன்னிட இருக்கக்கூடிய இன்னொரு அதிகப்படியா இருக்கக்கூடிய செருப்பை கொண்டு வந்து கொடுத்து, அப்பா இதை போட்டும் போ, இந்த வெயில்ல போறிய, நீ ஒரு டம்ளர் தீர்ப்பம் சாப்பிடுறியா, ஒரு நிமிஷம் ஆத்துல விசிராந்தி பண்ணிக்கிறியான்னு எல்லாம் அவனை கேட்கிட்டு அவன் விஷயத்துல ஒரு தய ஏற்படுறது. அதாவது அவனுடைய துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு இச்சை, இதுதான் தய. இந்த தய வரதுனால அவனுக்கு தன்னிடத்துல அதிகப்படியா இருக்கிற ஒரு செருப்பை கொடுத்து இந்த செருப்பை நீ போட்டும் போன்னு சொல்லி கொடுக்குறான். இதே மாதிரி எத்தனையோ பேர் போயிட்டு இருப்பான், அத்தனை பேர் இடத்துலயும் இவனுக்கு தய வரல. இவனுக்கு இந்த பிரபுவா இருக்கிறவனுக்கு
தய வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவாத்து வாசல்ல இப்படி துடிச்சு துடி துடிச்சு நடந்து போனது பாசத்தினாலதான் இந்த தய வருது இல்ல என்ன தய வருது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு, ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு விசேஷத்தை முன்னிட்டு தான் தயா பிரசரம்ன்றது ஏற்படும். இப்போ பெருமாள் பார்த்து ஆழ்வானை பார்த்து சொல்ற ஒன்னு ஒரு விசேஷமே இல்லையே, ஒரு விசேஷமும் இல்லாத இருந்திருக்கே எப்படி நீர் வந்து எதிர்பார்க்கலாம், என்னுடைய தயா உன் மேல பிரசரிக்கணும்னு என்னுடைய அனுகிரகம் இருக்கணும்ன்றத நீர் எப்படி எதிர்பார்க்கலாம்னு பகவான் கேட்கிற அந்த கேட்கறதுக்கு பதில் தான் இந்த ஸ்லோகம். சரண வரண வாக்கியம் யா அத்தியமே வரத ததிகம் நான் நம்ம பெருமாளே வரதான்னு கூப்பிடுறேன். அத்தியமே இப்போது என்னுடைய யாதொரு சரணவாக்கானது, யாதொரு சரணவரண வாக்கு, இந்த சரணாகதி வாக்கானது அதாவது ஒன்னிடத்துல சரணமாக அடைகிறேன், உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொன்னார். வரது சரணமிச்சு அகம் துவாம் பிரணே என்று சொல்ற வார்த்தை இருக்கேன். இந்த வார்த்தை இது தீபூர்வகமாகவும் இருக்கட்டும், புத்திபூர்வமாக இருக்கட்டும், அபுத்தி பூர்வமாகவும் இருக்கட்டும், எப்படியானா இருக்கட்டும், அந்த வார்த்தையை காட்டில வேற என்ன உனக்கு வேணும்? வார்த்தையில வரா பௌதி பிட்சாந்தேகின்னு சொல்றான். அந்த பௌதி பிட்சாந்தேகின்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்துட்டு பௌதி பிட்சாந்தேகின்னு வந்து சொன்ன பிற்பாடு அவனை பார்த்து இப்ப அவனுக்கு ஒண்ணு சாபம் போட வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம் தானே. உனக்கு பௌதியம்னா அர்த்தம் தெரியுமா, பிட்சான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தேகின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க சாப்பிட போதெல்லாம் இதுக்கு பிட்சான்றது அது திசையா விபக்தியா என்ன விபக்தி, தேகின்றது யார், அதாவது மத்தவ புருஷனா உத்தவ புருஷனா, பௌதின்றது சத்தம் ஸ்திரீய சொல்றதா உமான் சொல்றதா யார சொல்றது, இது எல்லாத்துக்கும் உனக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு அப்படி அர்த்தம் தெரியண்டாதான் நான் உனக்கு சாதம் போடுவேன்னு சொன்னாக்கா யாரா வந்து பௌந்தரா இருந்துட்டு இருக்கிறவா பௌத்த விசாந்தின்னு சொல்லி யாராச்சுக்கானா வருவாளா? ஒருத்தரும் வரமாட்டார். எப்ப நான் வந்து உங்காட்டு வாசல்ல நின்று சுப வித்துண்டு பௌதி பிட்சாந்தேகின்னு நான் சொல்லிட்டானோ அப்ப நீ எனக்கு என்ன பண்ணணும்னாக்க நீ எனக்கு சாதம் போட வேண்டியது உன்னுடைய கர்த்தம். இப்ப எனக்கு அர்த்தமா ஆகா என்ன, இந்த குழந்தைக்கு அர்த்தம் தெரியாதா என்ன, குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா என்ன சொல்லிருக்கா, பௌதி பிட்சாந்தேகின்னு சொன்னாக்க அவாசல போனா அவா சாதம் போடுவான்னு சொல்லிருக்கா. அப்பொழுது இது உண்மை காரணம் போறோம். இது காட்டி தயவு பண்றதுக்கு வேற என்ன போனோம்? இந்த ஒரு வார்த்தை பொறுமை என்ன, இந்த காலத்துல மகான்கள்லாம் அஸ்வஸ்தலவருத்தின்னு சொல்லுவாங்க. அஸ்வஸ்தலவருத்தின்னா நாளைக்காக வெட்டிக்க மாட்டான். இனிய பெருமாள் திருவாராதனத்துக்கு என்ன வேணுமோ அந்த திரவியத்தை அபிகமன காலம் புரிஞ்ச பிற்பாடு உபாதான காலத்துல போய் ஒரு 8 மணிக்கு மேல அபிகமன காலம்ன்றது 8.5 மணி வரைக்கும் அந்த கிணஸ் வச்சுப்போமே, அந்த 8 முதல் 6 நாளை அபிகமனம். இந்த அபிகமன காலம் முடிஞ்ச பிற்பாடு 8 மணிக்கு மேல போய் உபாதான காலத்துல போய் திருவாராதனத்துக்கு வேண்டி திரவியங்கள், அதுக்கு புஷ்பங்கள், தோட்டு, போன் தொழிற்சி இதெல்லாம் ஆர்ஜனம் பண்றதோட மாதிரி திருவாராதனத்துக்கு அபுதுபடி செய்யறதுக்கும் ஆற்றுல என்ன திரவியம் இருக்கோ திரவியம் இல்லையோ அது என்னன்னு கேட்டுட்டு இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு இல்லைன்னு அவன் சொல்லிட்டாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ன்றது நம்மளுடைய ஆன்மீகத்துல ஒரு காரியமாக ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் விதிச்சிருக்கு. அந்த காலத்துல அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு பெரிய மகாவிசுவாசம் இருந்தது, நமக்கு ஒன்றுமே இல்லை. மகாவிசுவாசம் என்னன்னா நம்மளாம் பெருமாளை சேர்ந்தவளா இருந்திருக்கிறதுனால நம்மள எப்பவும் பெருமாள் தட்டி போட மாட்டேன்ற ஒரு மகாவிசுவாசம் அவளுக்கு இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணுவா, இன்னைக்கு என்ன ஆகாரம் போகணுமோ அந்த ஆகாரம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா போறோம், நாளைக்காக சேமித்து வைக்கணும்ன்றது எதுவும் தேவையில்லைன்னு இருந்த மகான்கள். அந்த அஸ்வஸ்தலவருத்தி போன்ற மகான்கள்லாம் அவெல்லாம் உஞ்சவர்த்தி போவோம். உஞ்சவர்த்தி போகட்டே கையில வந்து செம்பு வச்சுட்டு இருக்கும். இந்த செம்பு வச்சுட்டு ஒவ்வொரு காலம் அதாவது
சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் சாட்சாத்தா நேரடியா சந்திக்கிறது பௌதிபட்சான் கேட்கணும். கேட்டு அவர் அந்த பிக்ஷம் வாங்கி சாப்பிடுறதுன்றது சன்னியாசிக்கும் இவாளுக்கும் சொல்லியிருக்கு, பிரம்மச்சாரிக்கும் சொல்லியிருக்கு. கிருஷ்ணன் என்ன பண்றதுன்னா அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணனா இருக்கவன் அவனுக்கு தானே ஒண்ணும் இல்லாதவனா இருக்கான். அப்ப அவன் தரித்திரனா இருந்தான்னா ஆர்ஜனா இருக்கானோ யார் பணக்காரனா இருக்கானோ அவன் இப்படி இல்லாதவாளுக்கு அவன் கொடுக்கணும்ன்றது வழக்கம். இவன் போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு இப்படி இவெல்லாம் என்ன இந்த கிரகஸ்தாலா இருக்கிற உத்தேவத்துக்கு பொண்ணுக்கு என்ன பண்ணுவோம்னா வாசல்ல உறக்க இந்த சொம்ப கையில வச்சுட்டு உறக்க தேசிகனுடைய சீசூர்த்தி ஆலயந்தாருடைய சீசூர்த்தி இப்படி ஆச்சாரியாருடைய சீசூர்த்திகளை சொல்லிட்டு போகலாம். இந்த சப்தம் கேட்ட உடனே இந்த ஆழ்வார் சீசூர்த்திய சொல்லிட்டு போறவா அதை கேட்ட உடனே கையில சொம்பம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே உள்ளே இருக்கிற கிரகத்தால் யார் ஆழ்வாரா இருக்காளோ அவ உள்ளடி வந்து இவாளுக்கு தன்னாலான முடிஞ்ச அமுதுபடி அதாவது அமுந்திரன் முதலியத்தை சமர்ப்பிச்சுட்டு அவளை ஒரு பிரதர்சனம் சேமிச்சுட்டு பார்த்து போவார். இப்படிதான் பண்ணணும். இவா வாசல்ல போய் எனக்கு கூட்டு கூடுன்னு கேட்டுக்க மாட்டான், பௌத்த சந்தேகின்னு கேட்க மாட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் அனுகிரகம் பண்ணணும், அவளிடத்துல தயவு பண்ணணும்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காசு இல்லாத அந்த தயவு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சு உங்களிடத்துல என்ன இருந்திருக்குன்னு காரணம் இருக்குன்னு தேவ பெருமாள் கேட்டதுக்கு நான் ஒரு சாட்சாத்தா ஒரு சமாதானம் சொல்றேன். நான் தெரிஞ்சோ தெரியாதையோ ஒன்ன சரணமாக அடைகிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேற்பட்ட பெரிய காரணம் உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்ற. இது போராடான்னு இது ஆழ்வார் ஆழ்வானுடைய சமாதானம். தத் அதிகம் சுலபம் அபிமதார்த்தம் கிஞ்சித்து சாதனம். இந்த சரணவரண வாக்கு இருந்துருக்க இதுக்கு மேற்பட்டதாக இருந்திருக்கிற அதாவது இத காட்டில இன்னும் சுலபமாக அபிமதார்த்த சாதனம் நாம் எதை விரும்புறோமோ அந்த விரும்புறத்துக்காக அந்த விரும்புறத்தை நாம் தரணுங்கிறதுக்காக தான் சரணாகதி பண்றோம். சரணாகதி எதுக்கானா பண்ணலாம். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு வித புருஷார்த்தங்கள்ல எதுக்கு வேணா நாம சரணாகதி பண்ணலாம். மோட்சத்துக்கு மாத்திரம்தான் சரணாகதி பண்ணணும்னு இல்லை. மீதி புருஷார்த்தங்களுக்கு நாம சரணாகதி பண்ணணும். யாருன்னா சரணாகதி பண்றவாளா இருக்காளோ அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த புருஷார்த்தம் கிடைச்சிருக்குன்னா பெருமாள் பக்கம் வரமாட்டான். மறுபடியும் இன்னொரு ஆசை ஏதாவது வந்து தன்னால முடியாத போயிட்டுனாக்க அதுக்குதான் வருவோம். இந்த பசங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பரீட்சைய எழுதிடுவா, பரீட்சையை எழுதிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் இருக்கிற கோவில்லாம் சுத்துவா, செக்கட்டாய சந்தைக்கு பிரதட்சணம் பண்றது, தாயார் சந்தை பிரதட்சணம் பண்றது, பெருமாள் சந்தை பிரதட்சணம் பண்றதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவனுடைய அதிர்ஷ்ட விசேஷத்தினால பெருமாளுடைய அனுகிரகம் அவனுக்கு கணக்கு கிடைச்சிருக்குனாக்க திருப்பி மறுபடியும் அடுத்த வருஷம் பரீட்சை எழுதின பிற்பாடு தான் பெருமாளுடைய வருவான்னு தவிர அது வரைக்கும் வரமாட்டான். ஏன்னா அவ ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு பலத்தை உத்தேசிச்சு பெருமாளுடைய வர அந்த பலம் கிடைச்சிருக்கோம்னாக்க திரும்பி பெருமாளை பத்தி நினைக்க மாட்டான். மறுபடியும் இன்னொரு பலன் வேணும்னு ஆசைப்படுத்து அப்பதான் வருவாளு தவிர அது வரைக்கும் வரமாட்டான். மோட்சார்த்தமாக பெருமாளிடத்துல வரவா என்ன பண்ணுவான்னா எப்பவுமே பெருமாளை நினைச்சிருப்பா. இதுதான் வித்தியாசம் இவா ரெண்டு பேருக்கும். இப்ப பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு காரணம் ஒண்ணுமே என்ன, அந்த காரணம் ஒண்ணு இருக்கு. நான் உன்னையே சரணமாக அடைகிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருந்துருக்கு, இதுக்கு மேல என்ன காரணம் ஓடும். இதுதான் இந்த சரணாகதி தான் நாம் விரும்புகிற வஸ்துவை அதி சுலபமாக பெறுவதற்கு வழியாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே அபிமதார்த்த சாதகம் ததிகம் கிஞ்சித்து மம சுலபம். இதுக்கு மேல சுலபமாக இருக்கிறது வேற ஒண்ணுமே எனக்கு தெரியல, எனக்கு இல்லை. அப்படி இருக்குச்சு ததயம் தவ தயாயாக அவசரா, ததயம் அவசரா தயாயாக தவ, அதுவே போறும். நீ என்னிடத்துல அனுகிரகம் பண்ற, இதுக்கு மேல நான் ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், நான் பெரிய வேதாந்தியா இருக்கணும், நான் பெரிய பக்தி யோகம் பண்ணிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீர் எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு. தெரிஞ்சோ தெரியாதையோ இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு போறோம். ஆக வந்த
இந்த பெருமானுடைய தயைக்கு பாத்திரமாக ஆர்த்துக்கு, அதாவது பெருமானுடைய தய மேல விழறதுக்கு என்னென்ன காரணமா எது காரணமா இருக்கணும்ன்றத பத்தி சொல்ற. நான் பொய் சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் நானு. நம் ரிஷா பரமார்த்தமேவமே திருணு விஜாபனமே சமக்ரதா எதி மே நதயிஷ்யசே ததா தஜனீயஸ்தவநாத துர்லபா. நான் அளந்த அகிஞ்சனகா அனநிகதி சத்வாப மூலம் சரணம் பிரபத்தியன்னு அந்த திருவாரூரத்துல சரணாகதி பண்றேன். பெருமாள் தத்துவ சரணாகதி பண்ண பிற்பாடு பெருமாள் அப்பவும் யோசனை பண்றான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்றான். என்ன இவரே சொல்லிட்டே நான் எத்தனை எத்தனையோ தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த தப்பெல்லாம் பலன் கொடுக்கணும் சமயத்துல அந்த சம்பிரத்தி அகதிஷ்டமாக்குறேன்னு உன் காலில நான் வந்து விடுறேன்னு நீயே சொல்லிடுற. அப்படி இருக்கிற உனக்கு தப்பு பண்ணவனுக்கு நாம் புகழாக இருக்கலாமான்னு அவர் யோசனை பண்றான். அப்ப சொல்ற நான் சத்தியமா ஒரு வார்த்தை சொல்றேன், இதை நீ கேடு. நஷா பரமாத்தமேவமே சிறுணு விஜாபனமே சமக்ரதா. ஒரே ஒரு விஜாபனம் சொல்றேன், அதை கேடு போகணும். எதிர நான் சொல்றேன், எதிமே நதயிஷ்யதே ததா தயனீயா தவநாத் துர்லபா. நான் உன்னிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்றத வச்சுண்டு எனக்கு நீ தய பண்ணாத போயிட்டீங்கன்னாக்கா, நீ தயாளுன்ற ஒரு பெரிய குணத்தோட தயங்கிற குணத்தோட கூட இருக்குன்னு சொல்லி பேர் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த தயையை உபயோகப்படுத்துறதுக்கு ஆசை கிடைக்க மாட்டேன். எனக்கே நீ பண்ணாத போயிட்டேன்னாக்கா இப்ப யாருக்கும் யாருக்கும் உங்களுடைய தயையை உபயோகப்படுத்திக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால என்ன ஆகும்னா உனக்கு தயாளுன்ற பேரே போயிடும். தயனீய தவநாசம், நீ தய பண்றதுக்கு உண்டானவன் என்ன காட்டிலும் பாத்திரம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அனுத்தமம் பாத்திரமும் தயாயாக, உன்னுடைய தயைக்கு நான் தான் உத்தமமான பாத்திரம், என்ன காட்டிலும் பாத்திரமா வேற யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் வரதராஜ பிரசாசத்தை சொல்லச்சு, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், நான் இப்படி சரணாகதி பண்ண பிற்பாடு நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணது பண்ணத்தான். இப்படி சரணாகதி பண்ணின பிற்பாடு எனக்கு கணக்கு மறுபடியும் நரகவாசம் ஏற்பட்டதுன்னாக்க, நீ பெரிய ஒரு டைட்டில் போட்டுக்கிறாரு சரணாகத ரக்ஷணம் ரத்தியமானு, சரணாகத ரக்ஷணம் பண்றவன் யாரெல்லாம் சரணாகதி பண்ணிருக்கானோ அவ மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்றவன் நான் ஒரு பெரிய டைட்டில் போட்டுருக்காரு. சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி விருதம் வரதத்வதி. அது ரொம்ப நன்னா இருக்கும், ஆச்சரியமா அது போட்டுக்கலாம். என்ன சொல்ற, இதெல்லாம் என்ன அதுன்னா புத்திபூர்வகமாகவோ அபுத்திபூர்வகமாகவோ சரணவரண வாக்கு, அதாவது பிரபத்தி கர்ஜிதமான வார்த்தை, அந்த வார்த்தை மொத்தம் பரிபூர்ணமான பிரபத்தி அந்த சரணாகதிய சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தையை ஒருத்தம் பிரயோகம் பண்ணிட்டான்னாக்கா, அதுக்கு மேல அவனிடத்துல வேற ஒரு விசேஷம் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அந்த பிரபத்தி வார்த்தைய சொல்லிட்டான்ற ஒரு ஒரே ஒரு விசேஷத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாள் தன்னுடைய தயவினால அவனை அனுகிரகம் பண்றாருன்னு சொல்லுவோம். இங்கேயும் ஒரு சாரத்தியம், பெருமாள் தன்னுடைய தயவினால மோட்சம் கொடுக்கிறாருன்னு சொல்ற. சித்தோபாயமாக மோட்ச சாதனமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா பெருமாளுடைய தய மாத்திரம்தான். அந்த சகஜ காரண்யமும் சுவாதந்திரியமும் தான் மோட்சோபாயமா இருக்கிறதே தவிர, நாம் பண்ற சரணாகதி இருக்க சரணவரணவா இயம் யோகிதான்னு சொன்னது இருக்க, இது ஒரு வியாஜமாக தான் இருந்துருக்கே தவிர இதுவே காரணம் இல்லை.
என்பதை திருமாலு தெரிகிறார். அப்போ இயல்பாகவே பெருமாளுக்கு இருந்திருக்கிற ஒரு தய, அந்த தயையினுடைய பிரகரம் வரணும். அந்த பிரகரம் வராதத்துக்கு தடங்களா இருக்கிறது என்ன இருந்திருக்குன்னா, நம்மளுடைய கர்மா இத்தனால் வரைக்கும் அந்த கர்மா தடங்களா இருந்தது. அந்த கர்மாவிலேயே நம்மளுடைய ஒரு புண்ணிய விசேஷம் என்ன பண்றதுன்னாக்க, பெருமாளிடத்துல நான் சரணாகதி பண்றேன்ற ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறது, இது ஒரு வியாஜம் போர்மம். ஒரு பெரிய ஆத்துக்குள்ள வெளிச்சம் இருந்துருக்கு, லைட் போட்டிருக்கு, வெளியில பார்த்தா கும்மிட்டா இருக்கு, ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கு. அப்போ ஒரே ஒரு ஜன்னல் கதவு திறக்க, இந்த ஜன்னல் கதவு திறந்த உடனே அந்த வெளிச்சம் பிரசரிக்கிறது, வெளியில அந்த வெளிச்சம் தான் வெளியில வருது. அப்ப வெளியில கூட வெளிச்சம் ஏற்படும். இந்த சன்னிவேசத்துல இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த வெளிச்சத்தினுடைய இந்த பிரகாசத்தினுடைய பிரசரத்துக்கு வரவுதலுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு தடங்கள் இருந்தது. இந்த தடங்களை நீக்கிறது, இந்த கதவை திறந்துட்டோம், ஜன்னல் கதவு திறந்துட்டோம், திறந்த உடனே வெளிச்சம் பிரசரத்துக்காக நாம ஒரு காரியம் எதுவும் பண்ணல, அந்த வெளிச்சம் தானா வெளியில வந்துடுறது, எல்லா இடத்துலையும் பிரசரிக்கிறது. நாம பண்ணது என்னன்னாக்க, அந்த வெளிச்சம் வரத்துக்கு இயல்பாக எல்லா இடத்துலையும் போகக்கூட சக்தியோட கூட இருக்கிறதுக்கு ஒரு வியாஜத்தை நாம ஏற்படுத்தி கொடுப்போம். அதே மாதிரிதான் பெருமாளுக்கு சாபாவிகமாக கருணை இருந்திருக்கு, அவர் சுதந்திரராக இருந்திருக்கு, அவர் ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிறார். அந்த வியாஜம் தான் உன்னிடத்துல நான் சரணமாக அடைகிறேன் சப்தம், உண்மையே சரணமாக அடைகிறேன்றது. இதுக்கு மேல பெருமாளுடைய தயா பிரவாகத்துக்கு வேற என்ன விசேஷம் வேணும்னு கேட்கிறது. ஆகையால வேற எந்த விசேஷமும் வேண்டாம், இந்த வார்த்தையே போதும்ன்றது சொல்ற. அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம், அந்த தயா சப்தத்துக்கு தயான்னாக்க இந்த இடத்துல பெருந்தேவி தாயார சொல்றதுன்னு சொல்லி வியாக்கியானம் தந்திருக்கார் சிவதாங்கச்சார சுவாமி. தயா தலான்னு சொல்லச்சு கவதயாயு இருக்கு. அதனால அந்த தாயாரும் பெருமாளுமா இருந்திருக்கிற அந்த சேர்க்கையில நமக்கு அவர்களுடைய அனுகிரகம், திவ்யதம்பதிகளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா சிகசிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.